Kaku, Anna, listen here. This is Ruby Teresa. Expand 3a minus 4b the whole cube. 3a minus 4b the whole cube. எதை பத்தி படிச்சுட்டு இருக்கோம் நம்ம? வெரி குட், ஐடென்டிட்டி. அப்ப எந்த ஐடென்டிட்டி இருக்கிறது? வெரி குட், இது தாண்டி கண்ண அந்த ஐடென்டிட்டி. x minus y the whole cube. இது என்ன ஃபார்ம்ல இருக்கு? x minus y, என்னக்கனா x minus y the whole cube identically equal to x cube minus 3x squared y plus 3xy squared minus y cube. புரியுதா? ரைட்டா? இல்ல அப்படின்னா இதை இப்படி எழுதுறோம். x minus y the whole cube identically equal to x cube minus y cube. என்னடாக்கனா x cube minus y cube minus 3xy into x minus y. இது ஒரே டேர்ம். மைனஸ் 3xy இன்டு x மைனஸ் y. நீ எப்படி உச்சரிக்கணும், எப்படி நீ பாஸ் விட்டு படிக்கணும்ன்றது முதற்கொண்டு மிஸ் சொல்லிக்கிறேன். சரி மிஸ், இந்த ஐடென்டிட்டி எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்னும் இல்லடிக்கு, நீங்க பாருங்க. முத இந்த மெத்தட்ல செய்யலாம், அப்புறம் அந்த மெத்தட் போலாம். x மைனஸ் y த ஹோல் கியூப். ஒன்னும் இல்லடி சொல்லலாம். இங்க பாருங்க, இது என்னது? x கியூப். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, ரைட்டா? அடுத்தது என்னது? x ஸ்கொயர்ட். அடுத்தது என்னது? x டு த பவர் ஆஃப் 1, அதாவது x 3 2 1, ரைட்? அடிக்கணும் டிசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னடா கண்ணா? பெருசுல இருந்து சின்னது, ரைட்டா? x கியூப், x ஸ்கொயர்ட், x, அதாவது என்னன்னா 1னு அர்த்தம் இது ஆக்சுவலா. அடுத்தது என்னன்னா x டு த பவர் ஆஃப் 0, வேற ஒண்ணும் கிடையாது. சொல்றேன் என்னன்னு. அடுத்தது என்னன்னா இங்க y டு த பவர் ஆஃப் 0 அசெண்டிங் ஆர்டர். முத x க்கு என்ன ஆர்டர் எழுதணும்? டிசெண்டிங். பெருசுல இருந்து சின்னதுக்கு போச்சு, இப்ப சின்னதுல இருந்து பெருசு. y டு த பவர் ஆஃப் 0. அப்ப அடுத்தது என்ன வரும்? யாராவது ஒருத்தர். வெரி குட். y டு த பவர் ஆஃப் 1. அடுத்தது y ஸ்கொயர்ட். அடுத்தது y கியூப். இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா? இல்ல. அடுத்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் விட்டுருங்க. இங்க 2-ஐயும் 1-ஐயும் கூட்டினா என்ன? 3. இங்கேயும் 3 இருக்கா? இங்கேயும் 1-ஐயும் 2-ஐயும் சும்மா ஒரு ஐடென்டிபிகேஷன். இங்க 3 3 வருதா? 2 கூட்டினான்னு வேண்டாம், அடிஷன் எல்லாம் விட்டுருங்க. இங்க 3 இருக்கா? அப்ப இங்க என்ன வரும்னா 3. இங்கேயும் என்ன வரும்? 3, ரைட்டா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டா சிம்பிள்ஸ் போடணும். இது பிளஸ் ஆ ஃபர்ஸ்ட், அடுத்தது என்ன போட்டுக்கோ? மைனஸ். அடுத்தது என்னது? பிளஸ். அடுத்தது என்னது? மைனஸ். மிஸ், இங்க ஐடென்டிட்டி ஒரு மாதிரி இருக்குது, இங்க ஐடென்டிட்டி ஒரு மாதிரி இருக்குது, கேக்குறதானே? கேடு ஒண்ணு இல்லடி சொல்லும். இப்ப ஏ டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்னது? 1. அப்போ ஒய் டு த பவர் ஆஃப் 0 என்ன? 1. எக்ஸ் டு த பவர் ஆஃப் 0 என்ன? 1 வந்துருச்சு பாருங்க. ஐடென்டிட்டி எக்ஸ் கியூப் மைனஸ், இப்ப இது லேர்ன் பண்றதுக்காக சொன்னேன், இப்ப பார்க்காம எழுதிடுறான். எக்ஸ் கியூப், ஏன்னா இப்ப தெரிஞ்சது இல்ல, 3x2 y பிளஸ் 3xy squared minus y cube. ஏண்டாக்கனா 1 into y cube, x cube into 1, x cube. ஆல்டர்னேட்டா வரணும், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். x க்கு தான் பவர் எப்படி வரணும்? டிசெண்டிங்ல வரணும். அதை கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஐடென்டிட்டி வந்துருச்சா? இதுதான் டிபெண்ட் ஐடென்டிட்டி. ஆக்சுவலா இது ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு, ஐடென்டிட்டியா எழுதும் போது இப்படி எழுதிக்கணும், ஐடென்டிக்கலி ஈக்குவல் டு. சரியா அடிக்கணும். இப்ப இந்த இடத்துல எக்ஸ், எக்ஸ் இருக்க இடத்துல என்ன அடி கண்ணு இருக்குது சொல்லுங்க? வெரி குட். இந்த சைட்ல எழுதிக்கிறேன் நான், மறுபடியும் இந்த செகண்ட் மெத்தட் எழுதிக்கிறேன். சாரியா, ரைட்டா? x ஈக்குவல் டு என்னடா கண்ணா? 3a. வெரி குட். யார் சொன்னது? அடுத்தது y ஈக்குவல் டு என்னது? 4b. ஆக்சுவலா ரைட் சைட் போடணும் நான், அந்த மெத்தட போடணும்ன்றதுனால அதை இது பண்ணிக்கேன். சரியா? எங்கே போதா? ஏ டு த பவர் ஆஃப் 0 ஈக்குவல் டு 1. அதை ரப் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? இப்ப இந்த இடத்துல 3a மைனஸ் 4b
the whole cube equal to x இருக்கட்டல என்ன அடி கண்ட போறோம் 3a the whole cube சரியா அடி கண்ண 3a போட்டு ஹோல் கியூப் பிராக்கெட் போட்டு தான் போடும் அடுத்து -3 into 3a the whole squared தயவு செய்து பிராக்கெட் போடுங்க அடுத்து y க்கு என்ன அடி கண்ண 4b வேற ஒண்ணும் இல்ல ரைட்டா அடுத்து பிளஸ் 3 into x இருக்கிற இடத்துல என்னது 3a y இருக்கிற இடத்துல என்னது 4b the whole squared ஏண்டா கண்ண y squared அடுத்து என்னது மைனஸ் 4b the whole cube இதுல ஏதாவது சப்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா ஏதாவது இருந்துச்சா இல்ல இப்போ இதை எப்படி செய்யலாம்ன்றத பாருங்க நல்லா கவனிக்கணும் இப்படி இடம் பத்தலைன்னா இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது 3 கியூப் புரியுது அடிக்கணும் இது என்னது 3 கியூப் ஏ கியூப் அண்டர்ஸ்டாண்டிங்காக போற தெரியறவங்க டைரக்டா செய்யலாம் தாராளமா 3 cube-னா என்ன 3 3 சார் 9 9 3 சார் 27 ரைட்டா இல்லையா முத 3 into இங்க 3 square a square புரியுது அடிக்கணும் இது என்னது 3 square a square into 4b plus 3 into 3a இது என்னது 4 square b square minus இது என்னது 4 cube b cube பண்ணி இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் அவுட் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் நான் தான் சொல்ல லேட் ப்ளூமர்ஸ்க்காக எழுதணும் 3 கியூப் அப்ப என்ன அடிக்கணும் அர்த்தம் 3 இன்டு 3 இன்டு 3 ரைட்டா 3 கியூப்னா 3 இன்டு சாரிடா 3 இன்டு 3 இன்டு 3 3 3 சார் 9 9 3 சார் 27 சோ 27 a கியூப் சரி அடிக்கணும் அடுத்தது மைனஸ் 3 into 9. 3 squared is 9. 3 3s are 9. 9 a squared into 4b. Plus 3 into. Let it 3 3s are 9 and put a portal line. Daralama multiply panicla. You don't have 3 4 sum. And a punja daradanala. Namabi 4 step by step as a 4 squared and a 4 4s are 16. 16 b squared. Minus. Ingignala gavigram. 4 cube. அப்ப 4 into 4 into 4 4 4s are 16 16 into 4 ஆக்சுவலா டக்குன்னு தெரியணும் 1 கியூப்ல இருந்து 10 கியூப் வரைக்கும் தரவா தெரியணும் அதுவும் அப்படிதான் அதாவது நிறைய கத்துக்கணும் அப்படி கண்ணுங்களா ரைட்டா இப்ப என்னது 64 ரைட்டா ரைட்டா இல்ல 6 4s are 24 ரிமைண்டர் 2 1 4 is 4 4 plus 2 6 64 b cube இப்ப செய்யலாம் 27 aq மைனஸ் இப்ப இத மல்டிப்ளை பண்ணுவோம் நம்பர்ஸ் 3 9 சார் ரைட்டா 18 கொஞ்சம் கீழே இறக்கி 3 9 சார் 18 சரியா அடுத்தது என்னது 18 into 4 புரியுதா நம்பர்ஸ் ரஃப் காலத்துல போட்டு மல்டிப்ளை பண்ணிப்போம் ரைட்டா 8 4 சார் சாரி இங்க 3 9 சார் 27 என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையே 3 9 சார் 27 2 9 சார் 18 சாரி 3 9s are 27. அடுத்து என்னது 27 into 4. ரைட்டா அடுத்து என்னது 7 4s are 28. ரிமைண்டர் என்ன 2. 2 4s are 8. 8 plus 2 10. அப்ப என்ன வரும் 108. இங்க என்ன அடி கண்ண மீதி இருக்குது a squared into b. இது வந்து நம்பர்ஸ் சரியா a squared into b. வெரி சாரி நான் 2 9s are னு போட்டேன். 3 9s are 27. ரைட்டா அடுத்தது பிளஸ் 3 3 சார் 9 9 இன்டூ 16 நடிக்கணு 3 3 சார் 9 9 இன்டூ 16 9 6 சார் 54 ரிமைண்டர் 5 9 1 இஸ் 9 9 பிளஸ் 5 14 சோ 114
144. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. A into B square minus 64 BQ. அவ்வளவுதான். இதுதான் 3A minus 4B the whole cube equal to 27A cube minus 108 A square B plus 144 AB square minus 64 BQ. சரியா டிக்கணும். இது ஒரு மெத்தட். சரியா இவ்வளவுதான் டிக்கணும். இதுல போட்டாலே போதும். ஒரு சில குழந்தைக்கு இந்த ஐடியா, இதை பொறுத்த வரைக்கும் இந்த மைனஸ் வரும்போது மட்டும் சில குழந்தைங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க, மிஸ் இது ஈஸியா இருக்கு, ஏன்னா எல்லாமே மைனஸ் வருதா, அதனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்குனாங்க. அதனால அது மாதிரியும் போடலாம். இப்ப போட்டா என்ன வரும், 3A minus 4B the whole cube equal to x cube. X cube என்ன அடிக்கணும், 3A the whole cube minus 4B the whole cube minus 3 into x இருக்கிறதுல என்ன பண்ணும், 3A, y இருக்கிறதுல என்ன பண்ணும், 4B, அடுத்தது x minus y இங்க இருக்கா, 3A minus 4B. இதுல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா, x cube minus y cube minus 3xy into x minus y. சரியாடா கண்ணா. இப்ப இது ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால 3 cube 3 into 3 into 3 அப்ப என்னது 27 a cube minus 4 cube 4 into 4 into 4 64 b cube minus 3 3s are 9 9 4s are 36 3 3s are 9 9 4s are 36 a into b a b into 3a minus 4b. ஏன்னா குழந்தைங்க உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதான் செய்யணும். இப்ப இது அப்படியே எழுதிக்கலாம், 27 aq minus 64 BQ minus 36 AB into 3A. ரைட் அடிக்கண்ண. அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அடுத்தது 36 AB இன்டு 4B. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா. அடுத்தது 27 AQ minus 64 BQ 34 in இங்க 36 AB into 3A. அப்ப 36 into 3 AB into A. 6 3s are 18, ரிமைண்டர் 1. 3 3s are 9, 9 plus 1 10, 108 AB into A. AB into A, அப்ப இது ரெண்டும் A into A, A squared. ஏற்கனவே சொன்ன ஞாபகம், A to the power of m into A to the power of n equal to A to the power of m plus n. இது power 1, இது power 1. So added, A to the power of 1 into A to the power of 1 equal to A squared. அதான் A squared B plus, அடுத்த என்னது, 36 into 4, 6 4s are 24, remainder 2, 3 4s are 12, 12 plus 2 14, so 144. A as it is, B into B, AB into B, A you are writing as it is, B into B, B square. அவ்வளவுதான் ஆன்சர். இது அப்படியே எழுதிடலாம், ஒண்ணு தப்பே கிடையாது. இல்ல மிஸ் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னு ஃபீல் பண்ணுனா, ஏன்னா நமக்கு தெரியும் என்னது 27 AQ, அடுத்த கண்டிப்பா என்ன வரணும், ஏ ஸ்கொயர் தான் வரணும். அதனால மைனஸ் 108 A² B, ரைட்டா. அடுத்து என்ன வரணும், ஏ வரணும். சோ பிளஸ் 144 AB², அடுத்தது என்ன வரணும், மைனஸ் 64 BQ. பாருங்க இதே ஆன்சர் இங்க வந்துருச்சா இல்லையா, ஆல்டர்னேட்டா வந்திருக்கா வரலையா, புரியுது அடிக்கண்ணே, புரிஞ்சுதா புரியலையா. மிஸ் பண்ணது இங்க 29s ஆர்னு எடுத்துட்டேன், அது ஏதோ ஒரு இதுல. அதே மாதிரி இங்க 36 சொல்லிட்டு 3 எழுதிட்டேன், இங்க 36. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா புரியலையா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா. அதனால இது வேணும்னாலும் இப்படியும் செய்யுங்க கண்ணே.
இந்த மெத்தட் வேணாலும் எதையும் இப்படி செய்யுங்க, எது யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான், சரியா? ஓகேவா?